அன்பிற்கினி அல்லாஹ்வின் அருளுடையார்களே, இந்த நாட்கள் மகத்துவம் நிறைந்த நாட்களாக இருக்கிறது. ஹாஜிகள் ஹஜ்ஜினுடைய முதல் கிரியையாக இருக்கின்ற துல்ஹஜ் எட்டாம் நாள், அங்கே இன்றைக்கு எட்டாம் நாள் மினாவுக்கு சென்று அங்கே தங்கியிருப்பார்கள். ஹஜ்ஜினுடைய அமல்களுடைய துவக்க நாளாக இன்றைய தினம் அமைந்திருக்கிறது. இந்த நேரத்திலே ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், அறவே செல்லாதவர்கள், அவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு அமையவில்லையே என்று ஒரு ஏக்கம் இருக்கும். சென்றவர்களுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும், அடிக்கடி செல்ல வேண்டுமே என்று. அல்லாஹ் எல்லோருக்குமே ஹஜ்ஜுடைய வாய்ப்பினை மீண்டும் மீண்டும் தருவானாக. அருமையானவர்களே, நாம் இங்கிருந்தாலும் சில அமல்களை கொண்டு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெறலாம், சில அமல்களை கொண்டு உம்ராவுடைய நன்மையை பெறலாம். இங்கிருந்தவாறே பெற முடியும். அத்தகைய அமல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தான். அதில் முதலாவது என்னன்னு சொன்னால், நம்முடைய தூய எண்ணம், நீயத். சில அமல்கள் நம்மால் செய்ய முடியாது, வாய்ப்பில்லை, அதற்கு நம்மிடம் வாய்ப்பில்லை. ஆனால் அந்த அமல்கள் செய்வதற்கான நிபந்தனை எனக்கு அல்லாஹ் தந்திருந்தா நான் கண்டிப்பாக செய்வேங்கிற எண்ணம் இருக்கணும். இதான் இன்னமல்ல அமாலு பின்னியாத், அமல்கள் எல்லாம் எண்ணங்களை கொண்டு அமைகிறது. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, துன்யாலி அர்பாத்தி நஃபர், உலகில் நான்கு வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொருவராக சொன்னாங்க, ஒரு மனிதருக்கு அல்லாஹ் கல்வி ஞானத்தையும் கொடுத்திருக்கிறான், செல்வத்தையும் கொடுத்திருக்கிறான். கல்வியும் இருக்கிறது, செல்வமும் இருக்கிறது. அவர் அந்த இரண்டையுமே அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வழிகளிலே பயன்படுத்துகிறார். தாம் கற்ற அந்த கல்வி கொண்டு அல்லாஹ்வை அஞ்சுகிறார், உறவுகளை அரவணைக்கிறார், தமது செல்வத்தில் என்னென்ன கடமைகளோ அந்த கடமைகளை எல்லாம் செய்கிறார். இவர்தான் உலகத்திலே சிறந்த மனிதர், மிக உயர்ந்த படித்தரத்தில் இருக்கிற மனிதர் என்று சொல்லிவிட்டு, இரண்டாவது நபர் யார் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவை கொடுத்திருக்கிறான், மார்க்க ஞானத்தை கொடுத்திருக்கிறான், அவர்கிட்ட செல்வம் இல்லை. இவர் அந்த முதலாவது மனிதரை பார்த்து இவர் நினைக்கிறார், எனக்கும் அல்லாஹ் செல்வத்தை கொடுத்திருந்தால் இவர் செலவழிப்பது போல நல்ல வழிகளில் நானும் செலவழிப்பேன், இவர் உறவுகளை அரவணைப்பது போல நானும் அரவணைப்பேன் என்று நினைக்கிறார். ஆனால் அவர் கையில் காசு இல்லை. இப்போ அவருடைய எண்ணம் தூய்மையாக இருந்தார், என்ற காசு இருந்தால் நானும் செலவு செய்வேன் என்ற எண்ணத்தில் தூய்மையாக இருந்தால், எண்ணம் தூய்மையா இல்லையாங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரியும். இவரும் நன்மையிலே முதல் மனிதரை போல என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அந்த வகையில் ஹஜ்ஜுக்கு இந்த வருஷம் போயிருக்கிறாங்க இல்லையா, போகாதவர்களும் நினைக்கணும், இந்த ஆண்டு எனக்கும் வாய்ப்பு இருந்து, எனக்கும் செல்வம் இருந்து போவதற்கான வாய்ப்பை கொடுத்திருந்தா நானும் போயிருப்பேன் என்ற தூய எண்ணம் இருந்தால் ஹஜ்ஜுடைய நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் போரில் இருக்கிறாங்க. இஸ்லாமிய வரலாற்றில் ரொம்ப கடுமையான வெயில் காலத்தில் நடந்த, தொலைதூரமும் அதிகம் வெயில் காலத்தில் நடந்த ஒரு போர், தபூக் போர். அந்த போர்க்களத்திலே ஒரு இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, நாம் இங்கே போர்க்களத்தில் இருக்கிறோம், சிலர் போருக்கு வராமல் மதீனாவில் இருக்கிறாங்க, அந்த மதீனாவில் இருக்கிற அந்த முஸ்லிம்கள் நன்மையில் உங்களுக்கு கூட்டாக இருக்கிறார்கள் சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், அது எப்படி, நாம் இவ்வளவு தொலை தூரம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறோம், எதிரிகளுடைய அச்சத்தில் இருக்கிறோம், எதிரிகளுடைய நாட்டில் உட்கார்ந்துருக்கிறோம், நன்மையில் நாமும் அவர்களும் சமமானு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அவர்களும் இந்த போருக்கு வர வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்தாங்க, ஹபசஹுமுல் உதுர், ஆனால் அவர்களால் வர முடியல, போருக்கு வருவதற்குரிய வாகனம் உங்கள்கிட்ட கிடையாது, எண்ணத்தில் அவர்கள் உங்களோடு தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கும் கூலி உண்டுன்னு சொன்னாங்க. அப்போ நம்முடைய எண்ணம் இருக்கணும், தூய எண்ணம். அந்த எண்ணம் இருந்தால் அங்கே ஹாஜிகள் மினாவில் இருந்து பெறுகிற நன்மையை இங்கிருந்து நீங்கள் பெற முடியும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தாங்க. அடுத்தபடியாக சில அமல்களே இருக்கிறது, ரொம்ப லேசான அமல்கள் தான். அந்த அமல்கள் செஞ்சால் ஹஜ்ஜுடைய நன்மை, உம்ராவுடைய நன்மை. அதில் ஹதீஸில் வந்த ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, யார் ஒரு ஃபர்தான தொழுகைக்கு நடந்து பள்ளிக்கு வருவாரோ ஒரு ஃபர்தான ஹஜ்ஜுனுடைய நன்மைன்னு சொன்னாங்க. இது ஆதாரபூர்வமான ஹதீஸ். பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதை நாம் பலமுறை வலியுறுத்தி இருக்கிறோம்.
பள்ளிவாசலுக்கு ஃபர்தான தொழுகைக்கு நீங்கள் நடந்து வந்தால் ஃபர்தான ஹஜ்ஜுனுடைய நன்மை. ஒவ்வொரு நாளும் இந்த நன்மையை பெறலாம். உண்மையான ஹஜ்ஜு வருஷத்தில் குறிப்பிட்ட நாள் தான் செய்ய முடியும். ஆனால் ஹஜ்ஜினுடைய நன்மையை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற முடியும். குறைஞ்சது 5 தடவை பெறலாம். இப்போ பள்ளிவாசலுக்கு ஃபர்தான தொழுகைக்கு நடந்து வந்தால் ஒரு ஃபர்தான ஹஜ்ஜினுடைய நன்மை. அதனால் குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தொழுகையாவது நடந்து வருவதுன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு தொழுகை, ஃபஜ்ருடைய தொழுகை நடந்து போகிறது. இப்போ நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை. 5 தொழுகைக்கு நடந்து வந்தால் 5 ஹஜ்ஜுடைய நன்மை. அதே போல் அடுத்து சொன்னாங்க, நஃபிலான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் சில தொழுகைகள் வீட்டில் தொழணும். அது வீட்டில் தொழுகிறது தான் நல்லது. இப்போ மகரிபுடைய பின் சுன்னத்து இருக்குது, அதை வீட்டில் தொழுவதை தான் பெருமானார் ஊக்குவிச்சாங்க. சஹாபாக்கள் மகரிபுக்கு பிறகு சுன்னத்தை பள்ளியில் தொழுத போது இந்த தொழுகையை வீட்டில் போய் தொழுங்கன்னு சொன்னாங்க. அது வீட்டில் தொழ வேண்டிய தொழுகை. சில நஃபில்கள் பள்ளியில் வந்து தொழுகிறது சிறப்பு. அதில் ஒன்று துஹாவுடைய தொழுகை. சொன்னாங்க, மம்மஷா இலா சுபஹத்தி துஹா ஃபஹுவ கஅஜ்ரில் முஅத்தமிர். யார் துஹா தொழுகைக்காக பள்ளிக்கு வருகிறாரோ, காலையில் ஒரு 10 மணிக்கு வீட்டில் இருந்து வர்றாரு, பள்ளிவாசலில் வந்து துஹா தொழணுங்கிறத தவிர வேறு எதற்கும் வரல, இவருக்கு கஅஜ்ரில் முஅத்தமிர் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. இப்போ பள்ளியில் வந்து நஃபில் தொழுகைக்கு வந்தீங்கன்னா உம்ராவுடைய நன்மை, ஃபரதுக்கு வந்தீங்கன்னா ஹஜ்ஜுனுடைய நன்மை கிடைச்சிரு. இன்னொரு அமலை சொன்னாங்க, அந்த அமல் செஞ்சால் ஹஜ்ஜு உம்ரா ரெண்டுடைய நன்மையும் கிடைச்சிடும். ஹஜ்ஜு உம்ராவுடைய நன்மை ரெண்டையுமே சேர்த்து பெறலாம். அதுதான் காலையிலே ஃபஜ்ர் தொழுது விட்டு சூரியன் உதயமாகிற வரை திக்ரில் இருந்து விட்டு, ஃபஜ்ர் தொழணும் ஜமாஅத்தோடு, சூரியன் உதயமாகிற வரைக்கும் திக்ரில் இருந்து விட்டு பிறகு 2 ரக்காத்து தொழுது விட்டு சென்றால் அவருக்கு அஜ்ரி ஹஜ்ஜத்தின் வ உம்ரத்தின் தாம்மத்தின் தாம்மத்தின், பரிபூர்ண ஹஜ்ஜினுடைய நன்மை, பரிபூர்ண உம்ராவுடைய நன்மை. இங்க இருக்கிறாரு, ஆனால் ஹஜ்ஜினுடைய உம்ராவுடைய நன்மையை பெற்று வருகிறார்ன்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க, மன் கதா இல்லல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா அன் யதஅல்லம் கைரன் அவ் யுஅல்லிமஹு கானக அஜ்ரி ஹஜ்ஜின் தாம்மன் ஹஜ்ஜுஹு. பள்ளிவாசலுக்கு வர்றாருங்க, எதுக்காண்டி வர்றாரு? 2 நோக்கத்தில் ஒரு நோக்கத்திற்காக. ஒன்று, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க அல்லது கற்றுக்கொள்ள. இப்போ நான் பள்ளிக்கு வந்திருக்கிறேன், மார்க்கத்தை சொல்றதுக்காக இல்லையா? நீங்கள் பள்ளிக்கு வந்திருக்கீங்க, மார்க்கத்தை கேட்கறதுக்காக. ஜும்மாவுடைய பயான்களை காது தாழ்த்தி கேளுங்க. சில பேர் எந்த மாதிரி பயான விரும்புவாங்கன்னு தெரியல, வந்தாலே தலை கீழே போட்டுருவார். இங்கே என்ன சொல்லப்படுது? சட்டங்கள் சொல்லப்படுது, குரானுடைய வசனங்கள் சொல்லப்படுது, பெருமானாருடைய ஹதீஸுகள் சொல்லப்படுது, பயான்கள் ரசனை. அவருக்கு ரசிக்கிற மாதிரி சொன்னால் அவர் கேட்பாருன்னா தலைக்கீழே போட்டுருவார், தூங்க ஆரம்பிச்சிருவார். அவங்களுக்கு இந்த சிறப்பு இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. பெருமானார் சொன்னாங்க, பள்ளிக்கு வருகிறார், ஒரு மார்க்கத்தை கற்றுக்கொள்ள அல்லது கற்றுக் கொடுக்க வருவாரையானால் அவருக்கு பரிபூரணமான ஹஜ்ஜு செய்த ஹாஜியினுடைய நன்மை கிடைக்கும்னு சொன்னாங்க. பரிபூரணமான ஹஜ்ஜு செய்தங்கிற வார்த்தை, ஒரு ஹாஜி பரிபூரணமாக ஹஜ்ஜு செஞ்சால் என்ன நன்மையோ அந்த நன்மை இந்த பயானை கேட்கறதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா நீங்கள் வந்த நோக்கம் என்ன? கேட்கணுங்கிறது தான். கடைசி வரைக்கும் சொல்லப்படுகிற விஷயத்தை கேட்டு யார் உட்கார்ந்துருக்கிறாங்களோ ஹஜ்ஜுடைய நன்மை. ஆக அங்கே மினால ஹாஜிகள் ஹஜ்ஜுடைய நன்மையை பெறுறாங்க, இங்கே நாம் இங்கே உட்கார்ந்து ஹஜ்ஜுனுடைய நன்மையை பெறுகிறோம். இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுடைய நன்மையை சொல்கிறான். அடுத்து சொல்கிறாங்க பாருங்க, இதெல்லாம் நீங்கள் ஹஜ்ஜுக்கு போகாமல் ஹஜ்ஜுனுடைய நன்மையை பெறலாம். ஒருவரை ஹஜ்ஜுக்கு அனுப்பினால், ஹஜ்ஜுக்கு போவதற்கு உதவி செய்தால் அவருக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை. அல்லது ஒரு ஹாஜி போயிருக்கிறாருங்க, ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறாரு, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டுட்டு போயிருக்கிறாரு. அந்த பிள்ளைகளை அவர் திரும்பி வர்ற வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிறீங்க, நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க. சொன்னாங்க, அவர் ஹஜ்ஜில் என்னென்ன நன்மைகள் செய்வாரோ அவை அனைத்தும் இவருக்கும் கிடச்சிரும். அப்படி எத்தனை பேருக்குள்ளே பிள்ளைங்களை கூப்பிட்டு எல்லாரும் போகிறதில்ல, விட்டுட்டு தான் போகிறாங்க. அந்த பிள்ளைகளை யார் பராமரிக்கிறாங்களோ அவர்கள் நன்மையிலே அவர்களுக்கு கூட்டாகி விடுவார்கள்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, ஆக இதெல்லாம் நாமும் ஹஜ்ஜு செய்ய முடியவில்லையே என்ற ஏக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதல். இதெல்லாம் நீங்கள் செஞ்சால் உங்களுக்கும் ஹஜ்ஜுடைய நன்மை, இதையெல்லாம் செஞ்சால் உங்களுக்கும் உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னான். அடுத்து அதை எல்லாவற்றையும் விட அடுத்து வருகிற அரஃபாவுடைய நாள். நமக்கு அரஃபாவுடைய நாள் நம்முடைய பிறை கணக்கில் ஞாயிற்றுக்கிழமை, சவுதியில் அவங்களுடைய கணக்குப்படி நாளைய தினம். இதில் ஒரு கூட்டம் குழம்பும் குழப்பும், அவங்களே சனிக்கிழமை அரஃபாவில் தங்கி முடிச்சிடுறாங்க, நாம் ஞாயிற்றுக்கிழமை நோன்பு வைக்கிறதா அரஃபாங்கிற பேரில் இன்னும் ஒரு கூட்டம் குழப்பம்.
உலகம் முழுக்க ஒரே நாளில் நோம்போ பெருநாளோ வர முடியாது. இந்த பூமி உருண்டையாக இருக்கிறதுனால அது சாத்தியம் இல்லை. பூமி தட்டையாக இருந்தால் சொல்லலாம், உலகம் பூரா ஒரே பகல் ஒரே இரவு சொல்லலாம். ஒரே நாளில் எல்லாருக்கும் அப்படி அரஃபா கிடைக்க முடியுமா? என்ன, ஹாஜிகள் அரஃபாவில் தங்கி இருக்கிற நாளில் அமெரிக்காவில் இரவாக இருக்கும், அவங்க பகலில் தங்கி இருக்கும்போது. அதனால் அந்த குழப்பத்தை எல்லாம் விட்டாரணும். ஏன்னா இப்பெல்லாம் தலங்கள் இணையதளங்களில் இந்த குழப்பங்கள்லாம் வர்றதுனால நம்முடைய பிறைக்கணக்குப்படி தான் ஒன்பதாம் நாள் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொன்னாங்க, அவரவருடைய பிறைக்கணக்குப்படி பிறை ஒம்போது, நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த அரஃபாவுடைய நாள், ஹாஜிகளுக்கு ஒரு அரஃபா இருக்குதுன்னா நமக்கு நம்முடைய பிறையில் இந்த அரஃபாவுடைய நாள் குறித்து என்னென்ன சொல்லப்பட்டதோ இந்த சிறப்புகளெல்லாம் ஹாஜிகளுக்கு மட்டுமானா இல்லை, எல்லாருக்குமே தான். ஒரு ஹதீஸில் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரஃபாவுடைய நாளில் யாருடைய உள்ளத்திலெல்லாம் கடுகளவு இறை நம்பிக்கை இருக்குமோ அவர்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் மன்னிக்காமல் இருப்பதில்லைன்னு சொன்னாங்க. இப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அலில் முஅர்ரிஃப் ஹாஸதன் அம் லின்நாஸி ஆம்மதன், இந்த பாவங்கள் மன்னிக்கப்படும்னு சொல்றீங்களே யா ரசூலல்லாஹ், இது அன்றைய தினம் அரஃபாவில் தங்கியிருப்பாரு அவர்களுக்கு உரித்தான நன்மையா எல்லா முஸ்லிம்களுக்கும் உரித்தான நன்மையான்னு கேட்குறாங்க. பெருமானார் சொன்னாங்க, இல்லை, எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆனது. அப்போ அரஃபாவுடைய தினத்தில் ஹாஜிகளுக்கு மட்டும் அல்ல, எல்லா முஸ்லிம்களுக்கும் அன்றைய தினம் அல்லாஹ் மன்னிப்பை தருகிறான். எல்லாருக்குமே அன்றைக்கு மன்னிப்புக்குரிய தினம் அரஃபாவுடைய இரவு. எப்படிப்பட்ட இரவுனா, ஒவ்வொரு நாளும் இரவுல வானத்தின் கதவுகள் மூன்று முறை திறக்கப்படுது. வானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதன் கருத்து என்னன்னா துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அர்த்தம். தினசரி மூணு தடவை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. ஒவ்வொரு ஜும்மாவுடைய இரவிலேயும் ஏழு முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுது. அரஃபாவுடைய இரவுல ஒன்பது முறை திறக்கப்படுது. நமக்கு அரஃபாவுடைய இரவு நாளை மாலை, நாளை மகரிபுக்கு பிறகு அரஃபாவுடைய இரவு. ஒன்பது முறை வானத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்ற மகத்தான இரவு அரஃபாவுடைய இரவு. அந்த இரவுல அமல் செய்வது, அரஃபாவுடைய அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று நோன்பு வைப்பது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாள் என்று நோன்பு வைப்பதனால் இரண்டு வருடங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நான் நம்புகிறேன். கடந்த ஆண்டினுடைய பாவம், வரக்கூடிய ஆண்டின் பாவம். வரக்கூடிய ஆண்டின் பாவம் என்றால் என்ன? உலமாக்கள் சொன்னாங்க, ஏன்னா அவர் பாவமே வர செய்யலையே, அதுக்குள்ளே மன்னிக்கப்படுறதுனா இந்த அரஃபா நாள் நோன்பு வைத்தால் வரக்கூடிய வருடம் அவருக்கு பாவமற்ற ஆண்டாகத்தான் இருக்கும். அவர் பாவம் செய்ய மாட்டார், பெரிய பாவங்களில் ஈடுபட மாட்டார். இப்போ அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு மகத்தானது. பொதுவாகவே நோன்புக்கான நன்மையே மகத்தானது தான். நஃபிலான நோன்பு பொதுவாகவே, ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சாம யௌமன் இப்திகா வஜ்ஹில்லா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி ஒரு நோன்பு ஒருவர் வைத்தார், ஒரே ஒரு நோன்பு வச்சார். எவ்வளோ பெரிய சவாபு சொன்னாங்க, பஅதஹுல்லாஹு மின் ஜஹன்னம், அவரை அல்லாஹ் நரகத்திலிருந்து தூரமாக்கிறான். எவ்வளவு தூரம் அப்படிங்கிறதுக்கு சொன்னாங்க, கபூதி உராபின் தார வஹுவ ஃபர்ஹுன் ஹத்தா மாத ஹரிமன், ஒரு குஞ்சு, ஒரு பறவை குஞ்சு, அது குஞ்சாக இருந்து பறக்க ஆரம்பித்ததிலிருந்து அது முதுமையடைந்து மரணிக்கிற வரை எவ்வளவு தூரம் அது பறக்கும் பயணிக்கும், அவ்வளவு தூரம் நரகத்தை விட்டு அவர் தூரமாக்கப்படுவார். ஒரு நாள் நஃபிலான நோன்பு வச்சோன்னு சொன்னால் அதற்கு இவ்வளவு பெரிய சிறப்பை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதனால் ஹாஜிகள் அரஃபாவில் பெறுகிற நன்மைகளை எல்லாம் இங்கே நாம் நோன்பு நோற்று, நாம் திக்ருகள் செய்து, அன்றைய தினம் நல்லறங்கள் செய்து நாம் பெறலாம். நான் கடந்த இரண்டு வாரங்களும் திரும்ப திரும்ப சொல்வது அதுதான். குர்பானி இன்ஷால்லா அடுத்த அடுத்து தான் சொல்லவிருக்கிறேன். குர்பானி கொடுக்குறோம், ஆடு மாடு வாங்க வேண்டியதான், கவனமாக வாங்கணும். பெருமானார் எப்படி வாங்க சொன்னாங்க அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதுக்காக இந்த நாட்களில் அமலே செய்கிறதில்லை. நான் தக்பீர் சொல்லுங்கன்னு சொன்னேன், எத்தனை பேர் எத்தனை தக்பீர் சொல்லியிருப்பாங்க யோசிச்சு பாருங்கள். கால்நடைகளை பார்த்தா இந்த கால்நடைகள் இருக்குல்லையா, குர்பானை கால்நடைகள், இது ஷாயிருல்லா, அல்லாஹ்வுடைய சின்னங்கள், இதை பார்த்தா கண்ணியப்படுத்துங்கன்னு சொன்னான். தினசரி ஆடு மாடு பார்க்க போகிறது, அது ஒரு சுற்றுலா மாதிரி ஆக்கியறமே தவிர இந்த நாட்களில் அமலே செய்கிறதில்லை. இப்போ இவர் எப்படி அரஃபாவுடைய நோன்பு வைப்பாங்க, அரஃபா அன்னைக்கு திக்கிறில் திலாவத்தில் எப்படி ஈடுபடுவாங்க? அரஃபாவுடைய தினத்தில் பெருமானார் சொன்னாங்க, அரஃபாவுடைய நாளில் தன்னுடைய நாவையும் தன்னுடைய பார்வையையும் தன்னுடைய செவியையும் இந்த மூன்றையும் யார் கட்டுப்படுத்தி வைத்திருப்பாரோ ஓஃபியர் அலஹு, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எனவே ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் நோன்பு வைங்க, சுன்னத்தை முஅக்கதா, அது வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தது.
யாருக்கு வாய்ப்பு இருக்குதோ நோன்பு வைங்க. வீட்டில் உள்ள பெண்கள் எல்லாரிடத்திலையும் சொல்லி நோன்பு வைக்க வேண்டிய நான். அதே போல அன்றைய தினம் புறம் பேசுதல், தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுதல், இதெல்லாம் விட்டு ஒதுங்கி அமல்களில் ஈடுபடக்கூடிய ஒரு நாள் தான் அரஃபாவுடைய நாள். இந்த நாளில் பார்வையை பேன்றது, செவியை பேன்றது. இப்போ பார்வைகள் வீண் வெளியில் சுத்தினா தவறான பார்வைகள் வரும். அன்னைக்கும் ஆடுவாங்க மாடுவாங்கன்னு சுத்திட்டு இருந்தா தவறான பேச்சுக்கள் வரும், தவறான விஷயங்களை கேட்க வேண்டிய வரும். இப்போ அரஃபாவுடைய அன்றைக்கு மன்னிக்கப்படணும்னா நாவை பேணணும், பார்வையை பேணணும், செவிகளை பேண வேண்டும். இதையெல்லாம் பேணினால் அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நாம செஞ்சா அன்றைய அரஃபாவில் ஹாஜிகளுக்கு கொடுக்கப்படுகிற நன்மை நமக்கும் கிடைச்சிடும். எனவே அருமையானவர்களே, ஒரு பக்கம் ஹஜ்ஜில் ஹாஜிகள் அமல்களை தூங்கி இருக்கிறாங்க, நாம் இங்கிருந்தே ஹஜ் உம்ராவுடைய நன்மைகளை பெறுவதற்கான எல்லா அமல்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிய அமல்கள் சொன்னாங்க. இந்த எளிய அமல்களை கடைபிடிங்க. அந்த அமல்களுக்குரிய நாள் தான் இது. இந்த குறைஞ்சபட்சம் வாழ்க்கை பூரா ஜமாத்தோடு தொழணும். இந்த நாட்களிலாவது ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தக்பீர் முடிகிற நாட்கள் அது வரையிலாவது என்ன செய்யணும், நாம் அமல்கள் செய்கிறது, ஜமாத்தோடு தொழுகிறது. அடுத்தபடியாக என்ன, இந்த நாட்கள் தக்பீருடைய நாட்கள். ரெண்டு வகையான தக்பீர் இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் நாம் இந்த சட்டங்களை சொல்கிறதான், ஒன்று தக்பீரை முத்தலக், இன்னொன்று தக்பீரை முகையர். பொதுவான தக்பீர், நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர் என்று ரெண்டு வகையான தக்பீர் சொல்லுவாங்க. பொதுவான தக்பீர் என்பது துல்ஹஜ் பிறை ஒன்றிலிருந்து ஆரம்பித்து 13 மாலை வரைக்கும் தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடைவெளி விட்டு இடைவெளி விட்டு தக்பீர் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த பொதுவான தக்பீர் சுன்னத் அது. இன்னொரு தக்பீர் நேரம் நிர்ணயிக்கப்பட்ட தக்பீர், அதுதான் அரஃபாவுடைய நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ரிலிருந்து பிறை 13 அசர் தொழுகை வரை ஒவ்வொரு ஃபரதான தொழுகைக்கு பிறகும் ஒரு தடவை தக்பீர் சொல்வது கடமை. ஒரு தடவை தக்பீர் சொல்லணும். ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சொல்லணும். வீட்டில் தொழக்கூடிய பெண்களுக்கும் தக்பீருடைய சட்டத்தை சொல்லணும். இல்லைனா ஒரு வாஜிபை விட்ட குற்றத்திற்கு ஆளாவாங்க. ஒரு வாஜிபை விட்ட குற்றம் அது, அது வாஜிப், அது சாதாரண வாஜிப் இல்லை. வித்தரை விட்டால் என்ன குற்றமோ அது மாதிரி ஒரு வாஜிபை விட்ட குற்றம் ஃபரதான தொழுகைக்கு பிறகு தக்பீர் சொல்வதை விட்டு விட்டார். அப்போ அந்த தக்பீர் ஞாயிற்றுக்கிழமை ஃபஜ்ரிலிருந்து இருக்குது. ஃபஜ்ரிலிருந்து 13 நாள் அசர் வரைக்கும் இது கட்டாயமாக நேரம் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு தக்பீர். குறைஞ்சது ஒரு தடவை சொல்வது கட்டாயம். அதிகத்திற்கு அளவில்லை. எத்தனை முறை வேண்டுமானாலும் அந்த தக்பீரை சொன்னால் உங்களுக்கு சிறப்பு. இதெல்லாம் இந்த நாட்களில் மார்க்கம் நிர்ணயித்திருக்கிற அமல்கள். இந்த அமல்களை வேற நாளில் செய்ய முடியாது, இந்த நாட்களில் தான் செய்ய முடியும். இதெல்லாம் செஞ்சால் நீங்களும் ஒரு ஹஜ்ஜினுடைய நன்மையை பெற்றவர்களாக ஆவீர்கள். அல்லாஹ் இந்த நாட்களுடைய அமல்களை பெறக்கூடிய மக்களாக ஆக்குவானா. அடுத்த அருமையானவர்களே, இந்த நாட்களுடைய மிக முக்கியமான ஒரு அமல் தான் குர்பானி. ஹாஜிகள் பெரும்பாலும் தமத்துவ முறையில் ஹஜ் செய்கிறவங்க அதிகம். தமத்துவ முறையில் ஹஜ் செய்வாங்க. அந்த ஹஜ் செய்வதற்காக அங்கே ஒரு குர்பானி கொடுப்பாங்க, அது வேற. நாம் கொடுக்குற குர்பானிக்கு பேர் உதஹையா. ஹாஜிகள் அவங்க செய்யக்கூடிய ஹஜ்ஜுக்காக ஒரு குர்பானி கொடுப்பாங்க. நாம் பழக்கத்தில் அதையும் குர்பானி இதையும் குர்பானியுமோ, ஆனால் அதுக்கு அர்த்தம் வேற. அதுக்கு வந்து ஹதியுன் என்று சொல்லுவாங்க. நம்ம கொடுக்கறது உதஹையா. நாம் கொடுக்கறதெல்லாம் உதஹையா. உள்ளூரில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த உதஹையாங்கிறது வாஜிபு. இப்போ இந்த குர்பானியினுடைய நாள் பெருநாள் தினத்திலிருந்து அதற்கு பிறகு 2 பிறை 11 பிறை 12 ஆக மொத்தம் 3 நாட்கள் குர்பானியினுடைய நாட்களாக இருக்கிறது. இப்போ குர்பானியினுடைய நாட்களில் அதை விட சிறந்த அமல் எதுவுமே கிடையாது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இப்போ குர்பானி பிராணிகள் ஆடு மாடெல்லாம் வாங்குகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்வாங்க, நீங்கள் குர்பானி பிராணிகளை வாங்கினால் அதனுடைய கண்களை உற்று நோக்கி பார்த்து வாங்குங்கள், அதனுடைய காதை உற்று நோக்கி பார்த்து வாங்குங்கள். குர்பானி பிராணிகளை வாங்கும்போது கொழுத்த பிராணியாக வாங்க சொன்னாங்க, கொம்புள்ள பிராணியாக வாங்க சொன்னாங்க, விலை உயர்ந்த பிராணியாக வாங்க சொன்னாங்க. கொழுத்த பிராணியாக வாங்கிறது, கொம்புள்ள பிராணியாக வாங்கிறது, விலை உயர்ந்ததாக வாங்கிறது, நல்ல வனப்புள்ள பிராணியாக வாங்கிறது, நல்ல விலை கூடினது வாங்க. ஹஜ்ரத் உமர் அவர்கள் ஒரு ஒட்டகம், நல்ல கொழுத்த ஒட்டகம் 300 தீனாருக்கு விற்கப்படும். 300 தீனாருங்கிறது இன்றைய தங்கத்தினுடைய மதிப்பில் போட்டிங்கன்னா பல லட்சங்கள். அது வாங்கிட்டாங்க. வாங்கின பிறகு ஹஜ்ரத் உமர் யோசிச்சாங்க, ஒரு ஒட்டகம் 300 தீனார் கொடுத்து வாங்கிட்டோமே, அதுக்கு பதிலாக இதை யாருக்காவது வித்துட்டு, யாருக்காவது வித்துட்டு அந்த 300 தீனார் 300 தங்க காசுன்னு அர்த்தம். அந்த 300 தங்க காசுக்கு
நிறைய ஒட்டகங்கள், சாதாரண ஒட்டகங்கள் நிறைய வாங்கி குர்பானை கொடுத்தா என்ன அப்படின்னு யோசிக்கிறார். அவங்க சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் மனசில் வந்துட்டா செய்ய மாட்டாங்க, பெருமானாட்ட போய் கேட்பாங்க. இப்போ அவர் 300 தீனார் பொற்காசுகள் கொடுத்து ஒட்டகத்தை வாங்கினவர் கொஞ்சம் மனசு மாறுது, இதை வித்துட்டு அதே 300 காசுக்கு வேற நல்ல நிறைய ஒட்டகங்கள் வாங்கலாமான்னு யோசிக்கிறவர் எதுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து கேட்டபோது சொன்னாங்க, வேண்டாம் உமர் அவர்களே, வேண்டாம், நீங்கள் வாங்கின 300 நாங்கள் தங்க காசுகள் கொடுத்து வாங்கியிருக்கீங்க இல்லையா, அதையே குர்பானை கொடுங்க, விலை உயர்ந்த பிராணியை கொடுக்கறதான் சிறப்புன்னு சொன்னாங்க. ஆமாம், அடித்து பேசுறது பேசலாம், விலை பேசுறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் அதுக்காக குறைஞ்ச விலைக்கு வாங்கிட்டா சாதித்த மாதிரியும் இவன் விலை அதிகமாக கொடுத்தவன் ஏமாந்த மாதிரியும் அவன் ஃபீல் பண்ணுவான். அப்படி நிறைய பேர் அதுக்குன்னே இருப்பாங்க, சில பேர் வேணுக்குன்னு பொய் சொல்கிற ஆளுங்களும் இருப்பாங்க. அவன் ஒரு 2000 கூட கொடுத்து வாங்கியிருப்பான், அவனுக்கு 2 நாளைக்கு சோறு தண்ணி இறங்காது. ஆஹா என்னடா இது, இப்படி நாம 2000 கூட கொடுத்து வாங்கிட்டோமே, காசு அதிகமாக கொடுத்து வாங்குங்கன்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் இந்த நாட்களில் இது வியாபார நாட்கள் அல்ல, இது வணக்கம். நீங்கள் காசே அதிகமாக கொடுத்துட்டீங்க, கவலைப்படாதீங்க, அவர் கம்மியாக கொடுத்து வாங்கிட்டாரா அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படாது. நன்மை ஒவ்வொரு காசுக்கும், ஒவ்வொரு பைசாவுக்கும் நன்மை. இப்போ நான் சொன்ன இந்த 4 விஷயங்கள், கொளுத்ததாக இருக்கிறது, நல்ல வனப்பா அழகானதாக இருக்கிறது, கொம்புள்ளதாக இருக்கிறது, காசு அதிகம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆடுகள் குர்பானி கொடுத்துருக்குறாங்க, மாடும் கொடுத்துருக்குறாங்க, ரெண்டுமே ஹதீஸில் இருக்குது. பெரும்பாலும் ஆடு தான் கொடுப்பாங்க. அவர்கள் எப்போதுமே ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க எந்த மாதிரி ஆடு வாங்குவாங்க, கருப்பு வெள்ளை கலந்த ஆடு, கருப்பு வெள்ளை கலந்த ஆடு. உடம்புல ஆங்காங்கே கருப்பு இருக்கும், ஆங்காங்கே கருப்பு இருக்கும். கொம்புள்ள ஆடு தான் பெருமானார் வாங்குவாங்க, கொம்புள்ள ஆடு தான் வாங்குவாங்க. நம்ம பகுதியில் கொம்புள்ள ஆடை அவ்வளவாக விரும்புறதில்லைன்னு நான் கேள்விப்படுறேன், நமக்கு தெரியாது, சொன்னாங்க நண்பர்கள். கொம்புள்ள ஆடு தான் நிமிஷலாக வாங்குவாங்க, எப்போதுமே நல்ல கொளுத்த ஆடாக வாங்குவாங்க, நல்ல கொளுத்ததாக இருக்கிறது, பார்க்கறதுக்கு நல்ல அழகாக வனப்பாக கம்பீரமாக உள்ள ஆடு. இதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரி ஆடு தான் வாங்குவாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை செஞ்சாங்களோ அதை அப்படியே செய்கிறதுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு சுன்னத்தை பின்பற்றியதற்கான நன்மையும் உங்களுக்கு கிடைச்சிடும். நம்முடைய முன்னோர்கள் ஒரு ஹதீஸை கேள்விப்பட்டால் அந்த ஹதீஸை உடனே அமல் செஞ்சுருவாங்க. அப்போ கருப்பு வெள்ளை கலந்த ஆடு அந்த மாதிரி ஆடாக பாருங்கள், கொம்புள்ள ஆடு அத்தகைய ஆடாக வாங்குங்க, நல்ல கொளுத்தது, பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருக்கிற ஆடு. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பியவை. இந்த மாதிரி அம்சங்கள் கொண்ட ஆட்டை வாங்குவதற்கு முயற்சி செய்யணும். குறைகள் உள்ள பிராணிகள் வாங்கக்கூடாது, அது ஒரு நீண்ட பட்டியல். அந்த சட்டங்களை சொன்னால் மிக நீண்ட நேரம் ஆகிடும், நாம் பல தடவை மசாயில்கள் சொல்லியிருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் 4 விஷயம் சொல்லுவாங்க, 4 விஷயம் சொல்லுவாங்க. கண் பார்வை, 2 கண் பார்வை இல்லாதது, அல்லது ஒற்றை கண், ஒரு கண்ணில் பார்வை இருக்குது ஒரு கண்ணில் பார்வை இல்லை, இத்தகைய பிராணிகளை குர்பானி கொடுக்கக்கூடாதுன்ட்டான். 2வது, அந்த குர்பானி பிராணி இந்த அளவுக்கு நோயுற்று இருக்குது, பார்க்குறவன்லாம் சொல்லிடுவான் இது நோயுற்ற பிராணி, அதான் அல் மரதுன் அல் பையின், தெளிவான நோயுற்ற பிராணி, பார்க்குற எல்லாம் சொல்லலாம் என்ன சீக்கு பிடிச்ச பிராணியாக இருக்குது, அப்படி தெரிந்தால் அதை குர்பானி கொடுப்பது செல்லாது. 3வது, கால்களில் ஊனம் இருந்தால், காலில் ஊனம் இருக்குது, நொண்டியாக இருக்குது, அதை கொடுக்கக்கூடாது. 4வது, இந்த அளவுக்கு மெலிஞ்சிருக்குது, அதனுடைய எலும்புகளில் மஜ்ஜையே கிடையாது, சதையே கிடையாது, அவ்வளவு மெலிந்தது, இந்த அம்சங்கள் உள்ளதையெல்லாம் கொடுக்கக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ் அடிப்படையாக வைத்து தான் சட்டமேதைகள் குர்பானியில் எத்தகைய குறைகள் இருந்தால் குர்பானி செல்லாது, எந்த மாதிரி குறை இருந்தால் செல்லும் என்றெல்லாம் மிக நீண்ட சட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு மதுஹபுடைய அறிஞர்களும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் உலமாக்களிடத்தில் அதை கேட்டு தெரியணும். அதில் முக்கியமானது வயது, முக்கியமானது வயது. மாடாக இருந்தால் 2 வருஷம் கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும். காலையில் சில பகுதிகளுக்கு அப்படியே நடந்து போனப்போ நான் பார்த்தேன், அது யாருடையது எவருடையதுலாம் எனக்கு தெரியாது, யாரையும் குறிப்பாக சுட்டி காட்டுவது நோக்கமல்ல, கூட்டு குர்பானி செய்கிறாங்க இல்லையா. அந்த மாடுகளை பார்த்தா 2 வயசு கம்ப்ளீட் ஆகாத மாடுகள் இளங்கன்றுகளும் நிற்கிது, இது எப்படி கூட அந்த குர்பானி, எப்படி அல்லாட்ட என்ன பதில் சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. 2 வயது பூர்த்தி ஆகல, தெளிவாக தெரியுது, சின்ன கன்று வாங்கி வச்சுருக்கிறாங்க, 2 வயசு பூர்த்தி ஆகாத மாட்டை கொடுத்தா அது அறவே செல்லாது, அறவே என்னங்க செல்ல. அப்போ கூட்டு குர்பானி செய்கிறவங்க இதெல்லாம் கவனத்தில் வைக்கணும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், 2 நாளைக்கு முன்னால் யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லி நீங்களும் அதில் பார்ட்னர் ஆமேன்னு கேட்டான்.
இப்படி ஒரு புரளியான்னு கேட்டேன். ஏதாவது ஒரு புரளி அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா எதுலேயும் பார்த்தாலும் அவர் யாருன்னு கூட தெரியாது, அவங்க சொல்கிற பேர் அந்த முகமே கூட நமக்கு தெரியாது. இதெல்லாம் அவ்வப்போது கிளம்பி விடுகிற கிளப்பி விடுகிற ஒரு புரளி, யாரோ ஒருத்தருடைய பேரை சொல்லிவிட்டால் சரியாக போய்டும்னு சொல்லி, அந்த மாதிரிலாம் எதுலேயும் கிடையாது இல்லைங்களா. அதுக்குள்ளே போன ஒரு வதந்திகள் இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது அந்த மாதிரி 2 வயதை விட குறைவானது என்று தெளிவாக தெரியுது. அதனால் கூட்டு குருபானி செய்கிறவங்களுக்கு 2 ஆலோசனைகள், 2 விஷயங்களை கவனிக்குமாறு ஆலோசனை சொல்கிறேன். ஒன்று, கண்டிப்பாக வயது பார்த்து கொள்ளுங்கள், 2 வயது பூர்த்தியானது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துங்க. 2வது விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த 7 பங்குகளை சரிசமமாக கொடுக்கணும், 7 பேத்துக்கும் கரெக்டான முறையில் கொடுக்கணும், அவங்கவுங்க மாட்டிலிருந்து கொடுக்கணும். அதில் குத்து மதிப்பாக கொடுக்கறது, எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அத்தனை பேருடைய கறியும் கலந்து கொடுக்கறது, இதெல்லாம் குர்பானியினுடைய நன்மை வீணாக்கும். சில நேரங்களில் குர்பானியே செல்லாமல் போயிடும், குர்பானியும் கூடாது இந்த தவறுகளை செஞ்சிங்கன்னா. ஹனஃபி மதுஹபில் 7 பேருமே கண்டிப்பாக ஹலாலான வருமானமாக இருக்கணும். ஹனஃபி மதுஹபடி சட்டம் அதுதான், ஒருத்தருடைய காசு ஹராமான வருமானத்தில் பெறப்பட்டதாக இருந்தால் அந்த குர்பானி 7 பேருடையதும் செல்லாது. இப்போ இதை நீங்கள் கவனத்தில் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இந்த விஷயங்கள்லாம் பேணி குர்பானி செஞ்சால் தான் குர்பானி கூடும். அதனால் கூட்டு குர்பானி இப்போ எல்லாருமே செய்கிறாங்க, அதில் அவர்களுக்கு ஒரு லாபம் பார்க்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அவங்க வந்து அதுக்காண்டி உழைக்கிறது மெனக்கெடுறது அதெல்லாம் அதில் ஒரு லாபம் வருதா, அது ஒரு ஹலாலான வருமானம், தொழில் தப்பு இல்லை. சில நேரங்களில் மார்க்கத்தினுடைய சில விஷயங்களை வச்சும் சம்பாதிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் மார்க்க சட்டங்களையும் மார்க்க வரம்புகளையும் பேணி தயவு செய்து குர்பானி கொடுக்கறது. இந்த விஷயங்களில் தான் அதிகமாக தவறு நடக்குது. ஒன்றும் வயசை பார்க்கறது இல்லை, குர்பானி எந்த நோக்கத்தில் சேர்றாங்கன்னு பார்க்கறது இல்லை. 7 பேருமே ஏதாவது ஒரு வணக்கம் அப்படிங்கிற நியத்தில் சேரணும், அது வெவ்வேறு வணக்கமாக கூட இருக்கலாம். இப்போ நேற்று ஒருத்தர் கேட்டாங்க 7 பேத்தில் குர்பானி, சிலர் அக்கிகா நியத்தில் சேர்றாங்க, தாராளமாக கூடும். இப்போ இந்த யூடியூப்பில் யாராரோ பேசுகிறதுனால, மதுஹபு சார்ந்தவர்கள் மதுஹபு சாராதவர்கள் என்று எல்லாரும் பேசுகிறதுனால, அதுக்கு தான் சொல்லுவேன் எல்லா பயானையும் கேட்காதீங்க, குழம்பி போவீங்க. அப்போ சில அஹ்லதீஸ் ஆளுக நிறைய மதுஹபை பின்பற்றாதவர்களும் நிறைய பயான்கள்லாம் பண்ணுறாங்க, கேட்க நல்லா இருக்கவும் செய்யும். அதை கேட்டால் நம்ம குழம்புவோம், அவங்க வந்து இல்லை இல்லை அக்கிக்காலம் கூடாது. இப்போ நம்ம குழம்பிடுறோம், என்னடா அஜித்மார் கூடு நாங்களே இவர் கூடாதுங்கிறாரு. நம்ம ஹனஃபி மதுஹபை பின்பற்றுக்கிறோம், அதனுடைய சட்டம் என்னவோ அதை மட்டும் பாருங்க. தாராளமாக 7 பங்குல சிலருடைய பங்கு அக்கிக்கானியத்திலையும் சேரலாம். இன்னும் சட்டம் சொல்கிறேன்னு கேட்டுக்கங்க, ஒரு மாட்டில் 7 பேர் சேர்றாங்க, சிலர் குர்பானியில், சிலர் அகிக்கால, ஒருத்தர் அப்போ தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு வலிமா கொடுக்குன்னு நினைக்கிறாரு, ஒரு மாட்டில் 3 பங்கு வலிமான்னு சேர்ந்துக்கிட்டார், கூடுன்னு இருக்கு ஃபத்வா. ஏன்னா வலிமாவும் வணக்கம், வலிமாவும் வணக்கம் இபாதத். 7 பேரும் ஒரு வணக்கத்தை நீ எது செய்யணும், அது எந்த வணக்கமாகவும் இருக்கலாம், குர்பானி அகீகா வலிமா எந்த வணக்கமாகவும் இருக்கலாம், வணக்கமாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஷரத்து. கறிங்கிற எண்ணத்தில் சேரக்கூடாது. ஒருத்தர் வந்து வெறும் கறிக்காக சேர்றார், அவர் எந்த வணக்கத்தையும் நியத்து செய்யாமல் எனக்கு கறி தான் வேணும், இந்த எண்ணத்தில் சேர்ந்தால் மிச்சமுள்ள 6 பேருடைய குர்பானியையும் அது செல்லத்தகாததாக ஆக்கிவிடும். அதனால் இந்த வணக்கங்கிற நியத்து வேறுபட்ட வணக்கமாக இருந்தாலும் தாராளமாக கூடும். அந்த அடிப்படையில் கூட்டாக குர்பானி செய்கிறவங்க இந்த சட்டங்களை மதிங்க. இது அல்லாஹ்வுடைய சின்னம், நான் சொன்னல ஷாயிருல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னம். இதை மதிக்க தவறக்கூடாது. இதை மதிக்க தவறுவது, இதனுடைய வரம்புகளை மீறுவது பாவமாக போகும், சில நேரங்களில் இறை மறுப்பாக குஃபராக ஆகி போயிடும். அதனால் இந்த சட்டங்களை பேணி அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை மனதில் நிறுத்தி கூட்டு குர்பானி செய்யுங்க. இப்போ ஆடுகள் குர்பானி கொடுக்குறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பிய அந்த கருப்பு வெள்ளை கலந்த ஆடு பெருமானார் உருவம், நாங்கள் அவ்வளோதான், அதுக்கு மேலே நமக்கு எந்த காரணமும் தேவையில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அவங்க தான் எல்லாமே, அவங்க எதை விரும்புனாங்களோ அதையே விரும்புறது. இறந்தவர்களுக்காக குர்பானி ஒவ்வொரு ஆண்டும் சொல்கிறதான் இதெல்லாம். முதல் விஷயம், கடமையானவர்கள் தங்களுடைய கடமையை முதல்ல நிறைவேற்றணும். அவர்கிட்ட காசு நிறைய இருந்தால் இறந்தவங்களுக்கு குர்பானி கொடுக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரில் கொடுக்கலாம். கடமையானவர் அவருடைய பேரில் முதல்ல கொடுக்கணும். யார் மீது கடமை? சுருக்கமாக சொல்லப்போனால் ஜகாத் யார் மீது கடமையோ அவர் மீது குர்பானியும் கடமை. கொஞ்சம் சட்டங்களில் இதில் ஜகாத்து அல்லாமல் வேறு சில சட்டங்கள்லாம் இதில் இருக்குது. ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் கடமையாகிறது அசையும் பொருள் இருக்கணும், அசையா பொருள்கள், காலி மனைகள், நிலங்கள், இதெல்லாம் ஒருத்தர் வச்சிருக்கிறாரு, அவர்கிட்ட பணமாக இல்லை கேஷாக இல்லைன்னா ஜகாத்து கடமையாகாது. குர்பானி அப்படி இல்லை, வசிக்கிற வீட்டுக்கு மேலே கூடுதலாக ஒரு வீடு வச்சுருந்தாரு,
அந்த வீட்டினுடைய மதிப்பு சில லட்சங்களா இவருக்கு குர்பானி கொடுக்கணும். கையில் பணமே இல்லாட்டாலும் சரிதான், ஒருத்தட்ட எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது, காலி மனம் இருக்குது, அந்த காலி மனையினுடைய மதிப்பு சில லட்சங்களா, இவற்றை கையில் பணம் இல்லாட்டாலும் கடன் வாங்கியாவது ஜக்காத் அவர் கொடுத்துதான் ஆகணும், குர்பானி அவர் கொடுத்துதான் ஆகணும். அப்போ இந்த குர்பானியை பொறுத்த வரைக்கும் இது கடமையாகிற விதமும் ஜக்காத்து கடமையாகிற விதமும் வேற. ஜக்காத்து கடமையாகிறதுல எதை பார்ப்பாங்கன்னா, அசையும் பொருள்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒருத்தரிடத்துல நிசாபுன்னு சொல்லப்படுகிற உச்ச வரம்பு இருக்கணும். குர்பானி கடமையாகிறதுக்கு அசையும் பொருள் அசையா பொருள் எல்லாத்தையுமே கணக்கில் வைப்பாங்க. எந்த அளவுக்குனா, ஒருத்தட்ட ரெண்டு டூ வீலர் வச்சிருக்கிறார், அவர் பணக்காரர் அல்ல, ரெண்டு டூ வீலர் வச்சிருக்கிறார், தேவைக்கு அதிகமாக வச்சிருக்கிறார், அந்த இன்னொரு டூ வீலருடைய மதிப்பு இப்போ வித்தா 80,000 ரூபாய்க்கு போகுமா, அவர் மீது குர்பானி கடமை. ரெண்டு செல்போன் வச்சிருக்கிறாருன்னு வைங்க, பணக்காரர் இல்லைனா ரெண்டு செல்போன் வச்சிருக்கிறார், தேவைக்கு ஒன்று தான், இன்னொரு செல்போனை வித்தா 50,000 ரூபா உதாரணத்துக்கு போகும்னா அவருக்கு குர்பானி கடமை. இதுதான் ஜக்காத்தும் குர்பானியும் வேறுபடுறது. இங்கே தான் ஜக்காத்தில் இந்த மாதிரி பொருள்கள்லாம் வராது, அதெல்லாம் சேர்க்க மாட்டோம். குர்பானி கடமையில் இதெல்லாம் பார்ப்போம். ஒரு மனிதனுடைய அத்தியாவசிய தேவைகள் போக என்னவெல்லாம் கையில் வச்சிருக்கிறானோ அதனுடைய மதிப்பை கூட்டி, அதனுடைய மதிப்பு சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் வந்தால் குர்பானி கடமை. பணம் இல்லையே அவர்கிட்ட, அதை வித்தாவது குர்பானி கொடுக்கணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பெண்கள் எல்லா பெண்கள்கிட்டையுமே நகை இருக்குது. நகையை தங்கத்தை பொறுத்த வரைக்கும் 10¼ பவுன் அதுதான் அசல் ஜக்காத்து குர்பானி கடமையாகிறதுக்கு. அப்போ பெரும்பாலான பெண்கள் 11 பவுன் 15 பவுன்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ அவங்க பேரில் தனியாக ஜக்காத்து கொடுக்கணும். ஒரு ஆடு வாங்க முடியும் இல்லையா, கூட்டு குர்பானியில் சேருங்க, முறையாக யார் கொடுக்குறாங்களோ அங்கே சேருங்க. ஆக இதுவெல்லாம் குர்பானியினுடைய சட்டத்திட்டங்கள், அதை பேண வேண்டிய அவசியம் இருக்குது. குர்பானியினுடைய இதர ஒழுக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் இதோடைய காலை பயானில் சொல்லுவோம். ஆக மூன்று விஷயங்களை இந்த நேரத்தில் கடைசியாக நினைவுபடுத்தி கொள்கிறேன். முதலாவது, இந்த நாட்கள் நாம் ஹஜ்ஜினுடைய அமல்களை இங்கிருந்து கொண்டே பெறலாம். அந்த அமல்களை முயற்சி பண்ணுங்க, அரஃபாவுடைய நோன்போடு அந்த அமல்கள் செய்ய முயற்சி செய்யுங்க. இரண்டாவது, தக்பீர். அரஃபா நாளிலிருந்து 13 வரைக்கும் உள்ள தக்பீர், ஆண்கள் பெண்கள் எல்லாருக்குமே அந்த தக்பீர் ஒரு தடவையாவது சொல்வது வாஜிபாக இருக்குது. மூன்றாவது, இந்த குர்பானியினுடைய விஷயங்கள். இந்த மூன்றையுமே மார்க்கம் சொல்லக்கூடிய முறைகள் படி பேணி நடந்து அல்லாஹ் அதனுடைய முழுமையான நன்மையை பெறக்கூடிய தௌஃபீகை தந்தல்வானாக. வாஹுரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ்.